தமிழ் உறவுகள் அதிரிப்பிருக்கும் வணக்கம். திமுகவுக்கு ஆதரவாக உருட்டிய திராவிட செந்தில் வெளுத்து வாங்கிய இணையவாசிகள் இந்த தலைப்பில் இந்த காணொலியிடம் பேசுறோம். அதாவது திராவிட செந்தில் அவர்கள் இன்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக அந்த வீடியோவை லிங்கை எடுத்து தனது ட்விட்டர் பக்கத்திலையும் பகிர்ந்திருந்தாரு. முக்கியமாக அதில் திராவிட செந்தில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, பட்டமளிப்பு விழா பகுத்தறிவு பாடம் எடுத்த ஸ்டாலின், அப்செட்டில் மோடி, கடுப்பில் ஆளுநர், வேல் வீச்சு என்று நல்லா வீசியிருக்காரு. அதாவது மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தாரு. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மோடிக்கு ஆறாவார வரவேற்பு கொடுத்து இப்போ சமூக வலைதளத்தில் பலர் பேசுகிறாங்க. அதாவது விரைவில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறது என்ற தகவலெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லா சொம்பு தூக்கியிருக்காரு திராவிட செந்தில். முக்கியமாக இவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் செருப்படி பதிலை கொடுத்துருக்காங்க. அதில் சந்திரன் என்ற நண்பர் வந்து, இதெல்லாம் கேட்ட பின்பும் நீ இப்படி சொம்படிப்பனா, உன்னால் உன் ஊருக்கு அவமானம், வள்ளி ஊரின் அவமானமே, மனுஷனடா நீ, உனக்கு கொத்தடிமை ஊப்பிக்கல் கூட சப்போர்ட் பண்ணுறதில்லை, இந்த மக்களை இதற்கு மேலும் ஊடகவாதின்ற பெயரில் ஏமாற்றி வயிர் வளர்க்கணுமா, காக்கா குரலே என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல் சேகர் என்ற சகோதரி வந்து, யோ நீ இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கலையா, மைன் சோழி முடிந்தது என்று தனது கருத்தா வெளிப்படுத்திருக்காரு. அதே போல மோகன்குமார் என்ற சகோதரர் வந்து, கோட்டச்சாமி கோட்டச்சாமி நேத்தே நேரு ஸ்டேடியத்தில் விடிஞ்சிருச்சு எந்திரப்பா அப்படின்ற மாதிரி தனது கருத்தை நகைச்சுவையா பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல ரகுவரன் வந்து பேசுற போல, ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஊப்பியா இருந்து பாரு, எத்தனை உருட்டு, எத்தனை முட்டு, எத்தனை கேலி, எத்தனை கிண்டல், எத்தனை கோபம், எத்தனை சாபம், எத்தனை மானக்கேடு, எத்தனை துயரம், எல்லாத்தையும் 200 ரூபாய்க்கு சகிச்சுக்கிட்டு போகணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மீம்ஸை போட்டிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இந்த திராவிட செந்தில் இப்படி திமுகவுக்கு முட்டு கொடுப்பதை எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.